உள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திரன். வாலின் முனையை விட பேனா முனையெல்லாம் உயர்ந்ததுங்கிறோம். இந்த பேனா முனைங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பெரிய சிக்கலை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க. சீமான் கூட பேசியிருக்காரு, வச்சா நான் உடைப்பேங்கிருக்காரு. இது உடைப்புங்கிறது வந்து ஒரு மேலிருந்து பார்த்தா வந்து அது வன்முறையை தூண்டுற மாதிரிப்பட்ட இது நம்ம அதை இல்லை வன்முறைன்னே சொல்லலை, உணர்வோட அவரோட வெளிப்பாடு அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாலும் கூட அவர் வந்து இதில் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாதுங்கிற புள்ளியில் இருக்கிறாரு. எங்கே வேணாலும் வைங்க, ஆனால் கடலுக்குள்ளே கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு புள்ளி எடுக்கிறாரு. இந்த புள்ளியில் மற்ற கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறக்காக தான் அவர் உள்ளுக்குள்ளே வராரு. நான் மீண்டும் சொன்னேன், சீமானை பற்றி அவர் 7% வச்சுக்கிட்டு 45% நிற்கக்கூடிய ஸ்டாலினை அம்பேத்கர் சொல்ல மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு ஸ்டாலினை எதிரியாக ஐடென்டிஃபை பண்ணி தன்னுடைய களத்தை வந்து அவர் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மக்கள் தான் ஜனநாயகத்தில் தீர்ப்பளிக்கணும். அவர் வந்து வில் பவரோட டூ ஆர் டை பேட்டிலில் நின்று நாம் வெற்றி பெற முடியுங்கிற அந்த புள்ளியில் அவர் போகிறாரு. அந்த புள்ளியிலையும் அந்த நகர்களிலையும் ஒரு ஃபேக்டர் தான் இந்த பேனா. இதுக்கு வந்து சீமா நேரடியாக வந்து கருத்து கேட்கும் கூட்டத்தில் அவரே வந்து எதிர்த்து பேசி தன்னோட கருத்தை பதிவு பண்ணி பாருங்கள். சீமானை பற்றிய செய்திகள் வந்து எதுவுமே ஹைலைட் ஆகாது. இந்த இதை எதிர்த்ததும் இன்டர்நேஷ்னல் அளவில் மலையாள பத்திரிகைகளில், கன்னட பத்திரிகைகளில், தெலுங்கு பத்திரிகைகளில் எல்லா இடத்துலையும் ஹைலைட் ஆகிட்டா திமுகவை சேர்ந்த ஸ்டாலினோட விசுவாசிகள் வந்து மிக கடுமையாக சீமானுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றியிருக்காங்கல்ல. அந்த சகோதரர்கள் உணர்வு நான் மதிக்கிறேன். கலைஞரை சொல்லும்போது அவங்களுக்கு உணர்வு வரத்தான் செய்யும். அப்போ அந்த உணர்வை சீமானுக்கு எதிராக அவங்க காட்டும் போதே சீமானுக்கு அது பப்ளிசிட்டி தானே. கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எதுவுமே பப்ளிசிட்டி தான். அது அவர் சொன்ன வச்ச காரணங்கள் வந்து சுற்றுப்புறச்சூழல் மட்டுமே வைக்கல. கல்விக்கு நிதி ஒதுக்க முடியாத அரசு வந்து 91 கோடி ரூபாய் செலவு பண்ணி 80 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இது இப்போதைக்கு அவசியம் தானாங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து தான் வைக்கிறார். ஓகே, இதுவும் ரீசனபிள் பாயிண்ட் தான். கல்விக்கு போதுமான நிதி ஒதுக்காம 91 கோடி ரூபாங்கிறது வந்து தேவையாங்கிறது ஒரு ரீசனபிள் கேள்வி தானே. அதை நம்ம தவறுன்னு சொல்ல அணுகுமுறை வந்து கொஞ்சம் நமக்கு சில விஷயங்கள் அணுகுமுறை உடைப்பேனுங்கிற அந்த இது வந்து ஹை ஹண்ட்ரடா இருக்கிறது மாதிரி எனக்கு பார்த்ததுமே வந்து தடுப்பேன்னு சொன்னா அது வேற, உடைப்பேன்னு சொன்னா போராட்டம் நடத்துவோம் போராடுவோம் சொல்லலாம். அது தவறே கிடையாது. உடைப்பேனுங்கிறது கொஞ்சம் ஹை ஹண்ட்ரடா இருக்கும். அவருடைய ஆங்கிளில் வந்து இந்த திராவிடம்ங்கிற பேரில் தமிழர்களோட தடயங்கள்லாம் அழிக்கிறதா தான் ஒரு மேக்சிமம் ஒரு நேரடியாகவும் மறைமுகமாக பல இடங்களில் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. அதோட ஒரு அம்சமாக இருக்குமா அந்த எதிர்ப்பு? நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல சீமானை வந்து விஜயகாந்த் வந்தார், அண்ணன் வைகோ வந்தாப்புல, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு சொன்னாப்புல. இவர் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி, எம்ஜிஆர் வந்து சாராய வியாபாரிகளை கல்வி தந்தி ஆக்கிட்டாருனாப்புல. அதே மாதிரி வந்து வீரப்பனை பற்றி ஒரு இஷ்யூ வரும்போது வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அடித்தாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குளோரிஃபை பண்ணி ஓட்டு வாங்குறதை விட நம்ம அவங்க மனசில் நமக்கு என்ன படுதோ அதை சொல்லி நம்ம இஷ்யூவுக்கு நம்மளை நம்பி நிற்கிறவங்க நின்னா போதுங்கிற புள்ளியில் அவர் போகிறாரு. சரி, இப்போ என்ன கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து புள்ளி உரங்களோட பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகருங்கிறனால உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது சீமான் வந்து 7% ஓட்டு வாங்குறதுங்கிறது 7% ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயமே அல்ல, பெரிய விஷயம். அது வந்து ஒரு தனி மனிதரை அவரை முன்னிலைப்படுத்தி வாங்குகிற ஓட்டு. என்னென்னா எந்த தொகுதியிலையுமே வெற்றி இல்லாமல் எத்தனை தொகுதியில் எவ்வளோ வாங்கி என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வருமா? வராது, கண்டிப்பாக வரும். இது எப்படி அதை அவர் பேலன்ஸ் பண்ண போகிறார் எப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தாக தானே. அவருக்கு வந்து 2024 10% தாண்டிட்டாருன்னு சொன்னால் 2026 அவருக்கு சில சீட் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட்டணி போனால் தான் இல்லை இல்லை தனியாகவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தொகுதிகளை ஐடென்டி பண்ணி வச்சிருக்காரு. இப்போ தம்பி துரைமுருகன் நான் தென்காசியில் அனுப்பம்னேன்னு சொன்னாப்புல, நான் சொன்னேன் 10% உங்கள் நீங்கள் டபுள் டிஜிட் பார்லிமெண்ட்டில் வந்தீங்கன்னா நீ தென்காசியில் ஜெயிப்பாப்பான்னு தான் சொல்லிட்டு வந்தேன் தம்பிக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை இல்லை இது எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து தனி மனிதன் டிப்ஸ் பட்ஸ் இருக்குது. 24 10% தாண்டி போயிட்டாருன்னா 26 அவருக்கு சீட் கன்வெர்ட்டபிலிட்டி. ஒரு எம்பி தொகுதியில் உள்ளக்கூடிய 6 சட்டமன்றத்தில் 3 கைப்பற்றினா கூட மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் ஒரு தொகுதியை கூட எம்பி தொகுதின்னு சொல்ல வரல. நான் உதாரணத்துக்கு ஒரு எம்பி தொகுதிகளில் உள்ள 6 MLA தொகுதி ஏன்னா அவருக்குள்ள வாக்கு வலிமைங்கிறது. அண்ணா வந்து 15 சீட் எடுத்தாருன்னா அதுதான் அண்ணா எடுத்தாருன்னா வன்னியர் சமூகத்தின் ஏமாற்றம் தான் அண்ணாவை தூக்கி விட்டு இல்லைண்ணா சமூகத்துக்கே வரல. இல்லை இல்லை அதான் சொன்னா உங்களுக்கு இல்லை சொன்னா உங்களுக்கு இல்லை சமூகத்துக்கு வராண்டா இல்லை சொன்னா உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் ஆகும். ஏன்னா அண்ணாவுக்கு வந்து தெக்கையும் மேக்கையும் வாக்கு வலிமை கிடையாது. இல்லை திருச்சி தாண்டி கிடையாது. அதை தான் சொல்லணும். இங்கே வந்துன்னா வன்னியர் சமூகம் படையாச்சி நாயக்கரும் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்ததை ஏற்றுக்கல. சோ அவர் இங்க வட தமிழகத்துல வரும்போது அந்த சமூக வாக்குகள் வந்து அப்படியே அவரை பேக் பண்ணிச்சு, அண்ணாவை பேக் பண்ணிச்சு. அண்ணா 15 சீட்டு வந்தாரு, திரும்ப 50 சீட்டு இரண்டாவது தடவை வரும்போது இந்த பகுதியில தான் வந்தாரு. சோ அந்த இல்ல திமுக வந்து தொடர்ந்து வீழாம தாங்கி நிச்சதும் வட தமிழகத்துல 77 வன்னியர்கள் தான் தாங்குனாங்க. நான் மறுக்க வரல, நான் அந்த சமூகத்துக்கே வரல சார். எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவரை தான் நான் அவரை பாக்குறேன். இல்ல அண்ணா எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவரை மாத்தல, சீமானை தான் சொல்றேன். சீமான் தலைவர்கள் எல்லாரும் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவரை தான். சீமானுக்குன்னா வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜ்ல 234 தொகுதியிலும் சீரா தான் வருமே தவிர ஒரு இடத்துல ஏறி வர. அதுதான் நான் கேட்கிற கேள்வினா, அண்ணா இருக்கிறப்ப 50 தலைவர்கள் இருந்தாங்க. ஈவிகே சம்பத், நெடுஞ்செழியன், மதியழகன் போன்ற பெருந்தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு இயக்கங்கிறது இப்படி இல்லை, கலைஞரே பின்னாடி தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமான் அப்படிங்கிற ஒரு முகத்தை தவிர யார் எடுத்த தலைவருங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஏன்னா எல்லாருக்கும் வயசாகுது, எனக்கும் வயசாகுது, உங்களுக்கும் வயசாகுது. அப்போ அந்த அடுத்தடுத்தது வந்து அதை கட்டமைக்கணும், வெற்றி வரும்போது அதை சுவைக்கணுங்கிறத விட தன்னோட லட்சியத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? இது எப்படி ஒரு தொகுதியில் நாங்கள் நிறையா ஓட்டு வாங்குறோம், 3வது இடங்கிறது பிரச்சனை இல்லையா? இது வந்து வேணால் மற்ற கட்சிகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க பயன்படுமே தவிர தன்னுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? நிச்சயமாக இன்னைக்குள்ள பாதையில் சீமானுக்கு வந்து எதிர்ப்போட்டும் உருவாயிற்று. சீமானுக்கு எதிரான சுமார் 13% பிற மொழியாளர்கள் வந்து ஸ்டாலினை ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. எனக்கே என்னோட தம்பிமாரு தொட்டிய நாயக்கர்களுக்காக நான் பேசுவேன். நேஷனல் மைண்டடு யாதவர்கள், தொட்டிய நாயக்கர்கள்லாம் ஆல் இண்டியா காஸ்டா எழும்பணும்னு தெற்கையும் மேற்கையும் உள்ள தொட்டிய நாயக்கர் சகோதரர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் யாதவர்கள்னே யாதவர்களாக எழும்பி வரணும்னே, நீங்களும் வந்து நேஷனல் கம்யூனிட்டி பேசுறீங்கன்னு என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் முன்னாடி அதிமுகவுக்கு போட்டோம், இப்போ நாம் தமிழர் எங்களுக்கெல்லாம் எதிராக இருக்கிறத வச்சு நாங்கள் ஸ்டாலினுக்கு போடுறோம்னு அவங்களே சொல்கிறாங்க. அதே மாதிரி இது சௌராஷ்டிரா பீப்புள் வந்து மதுரையில் வந்து முன்னாடி திமுக காங்கிரஸ் பாஜக, அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகன்னு இருந்தவங்க திமுக நோக்கி அவங்க நகர்றாங்க. ஸோ சீமானோட இந்த அரசியல் வந்து எதிர்ப்போட்டையும் உள்ளுக்குள்ளே வந்து யாரை எதுக்குறோமோ அவங்கள ஒருங்கிணைக்குது, நம்மளை ஒருங்கிணைக்குது. பதிலுக்கு சில நேரங்கள் எதிர்ப்போட்டையும் ஒருங்கிணைச்சு அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சீமானால ஒரு பெரிய லாபத்தையும் கொடுத்துட்டு இருக்குங்கிறதும் 100க்கு 100 உண்மை. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்கள், அதாவது வந்து மக்களுக்கு தேவையான தகவல்கள், நாமளும் விவாதிக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அற்புதமாக, கொஞ்சம் கூட இந்த இடைவிடாத மழை மாதிரி எடுத்து வரப்பதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு தடவை நம்ம அந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பான கேள்வி கேட்டு என்கிட்ட எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்தீங்க. நன்றி.